வணக்கம் மாணவர்களே, ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டு உரைநடை சிறகின் ஓசை. சிறகு என்றாலே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? பறவைகள். ஆம், நாம் இன்று பறவைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாணவர்களே, நாம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வாறு செல்வோம்? காலால் நடந்து செல்வோம் அல்லது வண்டியின் மூலம் செல்வோம். விலங்குகள் எவ்வாறு செல்லும்? விலங்குகளும் காலால் நடந்து செல்லும். பறவைகள் எவ்வாறு செல்லும்? பறவைகள் தன்னுடைய சிறகுகளை அசைத்துக் கொண்டு பறந்து செல்லும். அவ்வாறு சிறகுகளை அசைத்துக் கொண்டு பறக்கும் போது படபடவென ஓசை ஏற்படும். அதுவே சிறகின் ஓசை. இதுதான் இவ்வுரைநடையின் தலைப்பு. சரி மாணவர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் வேலைக்கு செல்வார்கள் இல்லையா? எதற்காக வேலைக்கு செல்கிறார்கள்? பணம் சம்பாதிக்க. எங்கே வேலைக்கு செல்வார்கள்? சிலர் இதே ஊரில் வேலை செய்வார்கள், பலர் வெளியூரில் சென்று வேலை செய்வார்கள். சரி, இதே ஊரில் வேலை செய்பவர்கள் தினமும் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். ஆனால் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் தினமும் வீட்டிற்கு வர முடியுமா? முடியாது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கேயே தங்கிவிடுவார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள், மலைகள், நீர்நிலைகள் இல்லை. இந்த பறவைகளோடு கொஞ்சம் நாமும் பறந்து போகலாமா? வாருங்கள். வலசை போதல். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? மனிதர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று பணம் சம்பாதித்து மீண்டும் தம் சொந்த ஊருக்கே திரும்பி வருகின்றனர். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று மீண்டும் திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. கண்டம் என்றால் என்ன? கடல்கள் இன்றி தொடர்ச்சியான அகண்ட நிலப்பரப்புகள் தான் கண்டங்கள். கண்டங்கள் மொத்தம் ஏழு. அதில் நாம் எந்த கண்டத்தில் உள்ளோம்? நம் இந்தியா ஆசியா கண்டத்தில் உள்ளது. இவ்வாறு பறவைகள் கண்டம் விட்டு கண்டமும் பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. இவ்வாறு பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்ற பறவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தான் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வருவதைத்தான் வலசை போதல் என்கிறோம். இதில் பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் ஆகிய கொக்கு, நாரை போன்ற பறவைகளே வலசை போதல் செயலில் ஈடுபடுகின்றன. வலசை பறவைகளின் வழித்தடம். உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பொதுவாக உங்களுடைய பெற்றோர்கள் எதற்காக வேலைக்கு செல்கிறார்கள்? உங்களுடைய தேவைகளான உணவு, இருப்பிடம், உடை போன்ற தேவைகளுக்காக வேலைக்கு செல்கிறார்கள். அதை போலவே பறவைகளும் தன்னுடைய உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப நிலை மாற்றங்களான அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான குளிர் போன்ற காரணங்களுக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலா, நட்சத்திரம், புவியீர்ப்பு பகுதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த பறவைகள் இடம்பெயர்கின்றன. இவை பொதுவாக வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போதல் செயலில் ஈடுபடுகின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. மாணவர்களே, நீங்கள் பள்ளிக்கு வரும்பொழுது தினமும் ஒரே வழியில் வருவீர்களா அல்லது வெவ்வேறு வழிகளில் வருவீர்களா? தினமும் ஒரே வழியில் வருவீர்கள். பள்ளி விட்ட பிறகு மீண்டும் திரும்பி செல்லும் பொழுது அதே வழியில் வீட்டிற்கு செல்வீர்கள். அதை போலவே பறவைகளும் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அதே பாதையில் பறந்து மீண்டும் அதே பாதையில் தன் இருப்பிடம் வந்து சேர்கின்றன. சில பறவை இனங்கள் வருவதற்கு ஒரு வழியும் போவதற்கு மற்றொரு வழியும் பயன்படுத்துகின்றன. பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. சரி,
நாமும் நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது நம்முடைய உணவு ஓய்வு போன்ற தேவைகளுக்காக சிறிது நேரம் ஒதுக்குவோம். அதை போலவே பறவைகளும் தன்னுடைய ஓய்வு உணவு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். ஒரு சில பறவைகள் இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். மாணவர்களே, நாமும் நீண்ட தூரம் பயணம் செய்த பிறகு நம்முடைய உடலிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். அவை உடல் சோர்வு, களைப்பு போன்றவை. அதை போலவே வலசையின் போது பறவையின் உடலிலும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவை என்ன என்று பார்க்கலாமா? வாருங்கள். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தலையில் சிறகு வளர்தல். பொதுவாக சிறகுகள் எங்கு இருக்கும்? பறவையின் உடற்பகுதியில் இருக்கும். ஆனால் இது போன்று வலசை செயலில் ஈடுபடும் பறவைகளுக்கு தலையில் சிறகு வளரும். இறகுகளின் நிறம் மாறுதல். பறவையின் இறகுகளின் வண்ணம் மாறுதல். உடலில் கற்றையாக முடி வளர்தல். பறவையின் உடலில் அதிகமாக முடி வளர்தல். இது மட்டுமன்றி ஒரு வகை பறவை வேறு ஒரு பறவையாக தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் நிகழும். கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. பொதுவாக பறவைகள் எவ்வாறு பறக்கும்? தன்னுடைய சிறகுகளை அசைத்து கொண்டே பறக்கும். ஆனால் இப்பறவை தன்னுடைய சிறகுகளை அசைக்காமல், தரையில் இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்பன இதன் வேறு பெயர்கள் ஆகும். இதை ஃப்ரிகேட் பேர்ட் என ஆங்கிலத்தில் அழைப்பர். இலக்கிய குறிப்புகள். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவிராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி சங்க இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் பாடிய செங்கால் நாராய் என்னும் பாடலில் தென் திசையில் உள்ள குமரியில் தொடங்கி வடதிசைக்கு செல்வீர்கள் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. ஐரோப்பாவில் இருந்தும் செங்கால் நாரைகள் நம்முடைய தமிழகத்திற்கு வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு வெளிநாட்டில் இருந்து வரும் பறவைகளுக்கும் நம்முடைய தமிழ்நாடு தங்கும் இடமாக திகழ்கிறது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவிதான் அது. சிட்டுக்குருவியின் உடலமைப்பு. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். மாணவர்களே, உருவத்தில் சிறிய இந்த பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இப்பொழுது பார்க்கலாம். ஆண் குருவியின் தொண்டை பகுதியானது கருப்பு நிறத்தில் இருக்கும். உடற்பகுதியானது அடர்ந்த பழுப்பு நிறமாக இருக்கும். பெண் குருவியின் உடலமைப்பானது மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதை கொண்டு நாம் ஆண் பெண் வேறுபாட்டை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாள்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இந்த சிட்டுக்குருவியானது கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவியானது எந்த இனத்தை சார்ந்தது? கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. இந்த சிட்டுக்குருவியானது தன்னுடைய கூட்டினை தானே கட்டி கொள்ளும். இவ்வாறு கட்டும் பொழுது கீச் கீச் என்று சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை அதில் இடும். அந்த முட்டைகளை 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில்தான் அதன் குஞ்சுகள் வெளிவரும். சிட்டுக்குருவிகளின் உணவு வகைகள். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன.
துருவப்பகுதிகள் என்பது பனி நிறைந்த பகுதிகள். இது போன்ற பனி நிறைந்த பகுதிகள் தவிர மனிதர்களாகிய நாம் வாழும் இடங்களில் எல்லாம் இந்த சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. நம் இந்தியா முழுவதிலும் இந்த சிட்டுக்குருவிகள் உள்ளன. 4000 மீட்டர் உயரத்தில் உள்ள இமயமலையில் கூட இந்த சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். மாணவர்களே, நாம் பசித்தால் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அதுபோல இந்த பறவை இனங்கள் என்னவெல்லாம் சாப்பிடும் பார்க்கலாமா? தானியங்கள், புழு பூச்சிகள், பூக்களின் மொட்டுகள், இலைகள், தேன் போன்றவற்றை இந்த சிட்டுக்குருவிகள் உணவாக உட்கொள்ளும். மாணவர்களே, உங்களுக்கு யார் உணவு ஊட்டி விடுவார்கள்? அம்மா ஊட்டி விடுவார்கள். அதுபோல தாய்க்குருவியானது தன்னுடைய குஞ்சுகளுக்கு புழு பூச்சிகளை பிடித்து உணவாக ஊட்டிவிடும். மனிதர்களாகிய நாம் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வோம் உங்களுக்கு தெரியுமா? சுமார் 60 முதல் 70-80 வருடங்கள் வரை உயிர் வாழ்வோம். நம்மை போலவே இந்த பறவை இனங்களுக்கும் வாழ்நாள் உண்டு. அதில் இந்த சிட்டுக்குருவியானது 10 வருடம் முதல் 13 வருடம் வரை உயிர் வாழும். இந்த சிட்டுக்குருவியானது 10 வருடம் முதல் 13 வருடம் வரை உயிர் வாழும். இந்த சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் விரைவாக பறக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த சிட்டுக்குருவியானது உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் விரைவாக பறக்கும் ஆற்றல் கொண்டது. ஆகையால் தான் விரைவாக செயல்படுபவர்களை நாம் சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. மாணவர்களே, முன்பு போல நாம் இப்பொழுதெல்லாம் இந்த சிட்டுக்குருவிகளை பார்க்க முடிவதில்லை. ஏன்? ஏனென்றால் இந்த சிட்டுக்குருவிகளின் இனம் அழிந்து கொண்டே வருகிறது. ஆகையால் தான். சரி, அவை அழிந்து வர காரணங்கள் என்ன பார்க்கலாமா? தற்போது விவசாயத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தி வயல்வெளிகளில் உள்ள புழு பூச்சிகளை கொன்றுவிடுகின்றனர். ஆகையால் இந்த குருவிகளுக்கு உணவாக புழு பூச்சிகள் ஏதும் கிடைப்பதில்லை. தற்போது உள்ள கட்டிடங்களின் கட்டமைப்பு இந்த குருவி குஞ்சுகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக இல்லை. இப்பொழுதெல்லாம் வயல்வெளிகளுக்கு கம்பிகள் பொருத்திய செயற்கை வேலிகள் பொருத்தப்படுகின்றன. ஆகையால் இந்த சிட்டுக்குருவிகள் வாழ தேவையான சப்பாத்தி கள்ளி போன்ற தாவர வேலிகள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்க தேவையான புதர் செடிகள் இல்லை. மேலும் இவை உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் மற்ற பறவைகளுடன் இவை போட்டியிட வேண்டியுள்ளது. ஆகையால் தான் இந்த சிட்டுக்குருவிகளின் இனம் அழிந்து கொண்டே வருகின்றது. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை: ஆல், அரசு போன்ற மரங்களையும், அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களே, அழிந்து வரும் இந்த பறவை இனங்களை காப்பாற்ற வேண்டுமா இல்லையா? காப்பாற்ற வேண்டும். இந்த பறவை இனங்களை காப்பாற்ற நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? ஆல் என்பது ஆலமரம், அரசு என்பது அரச மரம், இது போன்ற மரங்களை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற மரங்களில்தான் அதிகப்படியான பறவைகள் வாழும்.
மேலும் அவரை கொடி, புடலை கொடி போன்ற கொடிகளையும் நாம் வளர்க்க வேண்டும். நமது மண்ணின் தன்மைக்கேற்ப நம் ஊரில் விளையும் மற்ற தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். மேலும் தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் தெளிப்பதை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி இந்த பறவை இனங்களுக்கு தேவையான புழு பூச்சிகளை உணவாக கொடுக்க வேண்டும். இவையே இந்த பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை ஆகும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். காக்கையும் குருவியும் எங்கள் இனமே என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியை தன் வீட்டு முற்றத்தில் இருந்த குருவிகளுக்கு உணவாக போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். மாணவர்களே, நமக்கு முன்னோடின்னு சொன்னா நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம்? நம்முடைய தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் சொல்லுவோம். அது போல இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலுமே செலவிட்டார். ஆகையால் இவரை இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு இவர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயர் வைத்துள்ளார். இதை ஆங்கிலத்தில் த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ என்று அழைக்கப்படுகிறது. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியாது. ஏனெனில் பறவைகள் இருந்தால்தான் சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படும், அதனால் மனிதனால் வளமாக வாழ முடியும். பறவைகள் இல்லையெனில் இச்சூழல் ஏற்பட வாய்ப்பில்லை என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் டாக்டர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளையும் காப்போம். ஆர்டிகாலா. ஆர்டிகாலா என்பது ஒரு வகை பறவை. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் இது. இப்பறவை உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை ஆர்டிகாலா. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். பறவைகளை பற்றி படிக்கும் படிப்பு ஆர்னித்தாலஜி என வழங்கப்படுகிறது. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. மாணவர்களே, இவ்வுரைநடையின் மதிப்பீட்டு வினாக்களை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.